வணக்க மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் நீங்க எல்லாம் வேற லெவலா இருப்பீங்கன்னு தெரியும் நம்ம போட்டோ வீடியோல பார்த்தது இங்க லைவாவே ஓடிக்கிட்டு இருக்குங்க பங்களாதேஷ்ல ட்ரெயின்ஸ் வந்து அதி பயங்கரமா இருக்கு ஒரு தண்ணி வைபா இருக்கு வாங்க இன்னைக்கு அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் பார்க்க போறாங்க பங்களாதேஷ்ல மோஸ்ட் லக்ஸரியில ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து போக போறது எதுல அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான தரமட்டமான கிளாஸ் வாங்க ஆரம்பிக்கலாம் ஜர்னி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இதாங்க மக்களே உங்களுக்கு இங்க ரயில்வே ஸ்டேஷன் இப்படி இருக்கு பாத்தீங்களா இது நம்ம பார்டர் பக்கத்துலயே இருக்க ரயில்வே ஸ்டேஷன் நேரா உள்ள போனோம்னா இவ்வளவுதான் மொத்தமாவே இருக்கு உங்களுக்கு அங்க ட்ரெயின் நிக்குது பாருங்களேன் ட்ரெயின் அப்புறம் சுத்தி காட்டுறேன் டிக்கெட் எடுக்கலாம்னு பார்த்தா டிக்கெட் யாருமே இல்லை யாருமே டிக்கெட் எடுக்க மாட்டாங்க போல அப்படியே நேராக போயிடுவாங்க தான் போல இருக்கு கேட்டு பார்ப்போம் டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லோக்கல் மக்களே என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே போய் ஏறிக்கோங்க டிக்கெட்ல எதுவும் தேவையில்லை அப்படின்றாங்க ஏ இன்னையா சொல்றீங்க ஏதாவது மாட்டினா பயணம் ஏன் கட்டுது அப்படின்னு கேட்போமா அதான் டிக்கெட் ஓகா நான் மட்டும்தான் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போல இருக்கு டிக்கெட் வேணும் டிக்கெட் வேணும்னு யாருமே இங்கே டிக்கெட் வாங்குற மாதிரிலாம் தெரிலங்க சரி ஒரு சேஃப்டிக்கு 20 ரூபா தான் டிக்கெட்டு இங்கேருந்து பக்கத்தில் போகிறதுக்கு ஒரு ஊருக்கு வாங்கியாச்சு அப்புறம் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக காட்டுறேன் வண்டி இங்கே டைமிங்லாம் எதுவுமே கிடையாது போல் இருக்கு மக்களே எப்போ வேணால் எடுத்துருவாங்க போல் ஃபஸ்ட்டு வாங்க கோச்சஸை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆத்தாடி ஆத்தா அதி பயங்கரமாவில் இருக்குது இங்கே நம்மளுக்கு தாக்கா ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குங்க அந்த பக்கம் நம்மளுக்கு வந்து நம்ம போக வேண்டிய ட்ரெயின் அந்த சைடு நின்றுக்கிட்டு இருக்கு வாங்க சட்டுப்புட்டுன்னு போய் ஏறுவோம் இது முதல் நாள் வீடியோனால இப்படி தான் கொஞ்சம் அரக்க பறக்க தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம இவங்க சிஸ்டம்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சிங்கிள் ட்ராக்னால பட்டன் எடுத்துருவாங்க அந்த வண்டி ஃப்ரெண்டில் போயிட்டு லோக்கோ பைலட்ட கையை போட்டு தான் ஏற சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த வண்டி வந்துருச்சுல செட்டுப்பட்டு வாங்க போவோம் எனக்கு செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குதோ இங்கே உங்களுக்கு அழகான ப்ராட்கேஜ் தாங்க வச்சுருக்காங்க ஸோ நம்மளோட முதல் ஜேர்னி ப்ராட்கேஜ் தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஊர் ப்ராட்கேஜ் இதில் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது இல்லை பெருசாக இருக்கு தெரிலங்க வாங்க ஏறுவோம் டைமிங்லாம் எதுவும் உள்ளே போல் நேராக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார் போல் இருக்கு லோக்கல் ஏறுவோமா ஓவர் தானா இன்ஜினே உங்களுக்கு செம டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இங்கே கப்பலிங்கெலாம் பாருங்களேன் எந்த காலத்து ரொம்ப பழைய ஸ்டைலாக இருக்குது இதுதான் நம்மளோட கோச் ஏறுவோமா அத்தாடி பள்ளிமலை படிக்கட்டு மாதிரி ஏற வேண்டியதாக இருக்குது எஸ் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நான் செட்டில் ஆகிட்டு அடுத்தடுத்த வீடியோ நல்லா தரேன் இது அப்படியே ஆன் த ஃப்ளோவில் தான் இருக்க போகுது இந்த வீடியோ சரிங்களா உள்ளே பாப்பா எப்படி இருக்குன்னு இந்த ட்ரெயின் சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம வந்த ட்ரெயின் மாதிரியே இருக்கும் நம்ம மைத்ரி எக்ஸ்பிரஸ் பார்த்தோம் அதே மாதிரி இருக்கும் இது லோக்கல் ஆத்தாடி சம பழங்காலத்து ட்ரெயின் மாதிரி தெரியுது மக்களே ஓவ் ட்ரெயின் கொஞ்சம் டைமிங் ஓகா இத்தனை பத்தியா ஓகேயா ஃபைனலி நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜர்னி அதுவும் ட்ரெயின் ஜர்னி இன் பங்களாதேஷ் ஸ்டார்ட்ஸுங்க அப்படியே பாருங்க வேற மாதிரி இருக்க போது எக்ஸ்பீரியன்ஸு இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து அன் எலக்ட்ரிஃபை லைன்ஸ் தான் எல்லாமே வந்து உங்களுக்கு டீசல் ரூட்டு தான் சூப்பராக இருக்க போகுது எக்ஸ்பீரியன்ஸு ஸ்பீட்லாம் எதிர்பார்க்க முடியாது ட்ராக் கண்டிஷன்லாம் ரொம்ப ரொம்ப பழசு இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக கட்டை இரும்பு வச்சு தான் போட்டிருக்காங்க ட்ராக்கு அதனால் ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாதுங்கோ தாக்கா ட்ரெயினில் அப்படியே சைடு இந்த ஊரில் ரசித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாவில் சூப்பராக இருக்குங்க அப்படியே ஒரு சம ஒய்பாக இருக்கு இந்த ஸ்பீடில் போயிருந்தோன்னா ரெண்டு நாள் ஆகும் எங்கே போய் சேர்கிறதுக்கு இதே எழுல ஸ்பீடு அவ்வளோதான் போல் இருக்குது ஸ்பீடு மொத்தமாக இங்கே ட்ரெயினுக்கெலாம் ஒரு மரியாதையும் இல்லை போல் எல்லாம் அப்படியே வந்து ட்ராக்கு மேலேயே நடந்து போயிட்டு இருக்காங்க ட்ரெயின் இவ்வளோ பக்கத்தில் வந்தோம் யாரும் நவுற மாதிரியே தெரிலங்க ஐயோ என்னையா பண்ணுறீங்க ட்ரெயினுக்கு ஒரு மரியாதை கொடுங்க இவ்வளோதான் ஸ்பீடில் போகும் போல இருக்குது மொத்தமாகவே ட்ரெயின் மொத்தமாக ஃப்ரெண்டில் உங்களுக்கு தெரியுதா தெரில பட் ஃபுல்லாக ஆளுங்க ட்ராக் மேலே தான் இருக்காங்க போப்பா போப்பா நம்ம வண்டியை குறை சொல்கிறோம் இது எப்படி இருக்குது தெரியுமா பங்களாதேஷ்ல நம்மளுக்கு முதல் ஹால்ட் வந்திருக்கோங்க நம்ம இங்க நம்மளுக்கு அங்கிள் வந்து பயங்கர ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு
ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கோம், சீட்டு போயிடும் உட்கார் அப்படின்ற வெளில உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்டேஷனை மட்டும் காட்டிட்டு வந்துடுறேன். செம பள்ளத்தாக்கில் தாங்க இருக்கு ஸ்டேஷன். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாம் வாங்க ஒன்றா உரிமையாக வாங்கிச்சு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, எல்லாருமே இந்த ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு இதுவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கு பாருங்க, பிஆர் பங்களாதேஷ் ரயில்வேஸ் 2016 கோச்சா. கை குழந்தையோடு நிறைய பேர் ஏறினாங்க, நம்ம சீட்டை கொடுத்துட்டு வாங்க. இந்த வண்டி என்னதான் 2016 அப்படின்னாலும் பார்த்தாப்புலாம் தெரில, ரொம்ப ஓல்டாக தெரியுது. இருங்க நம்ம ஸ்டேஷன் போட்டோம், நல்லா சுற்றி பார்க்கலாம். செம்மையாக கூட்டம் ஏறிடுச்சா. இங்கே வேற இல்லை, முஸ்லீம் கண்ட்ரியா, அதனால வந்து நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை எதுவாகிடுச்சுன்னா ஆயிடும். அதனால தான் பார்க்கணும் என்ன பண்ணலாம்னு. ஒரு நேரம் பழகுவோம் மக்கள்லாம் எப்படி வந்து கேமராக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா இருந்துச்சுன்னா நம்ம ஊர் மாதிரி வளச்சி வளச்சி எடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நீங்கள் டிக்கெட் வந்து கவுண்டரில் எடுக்கலனாலும் டிடிஆரே வந்து டிக்கெட் தர மாதிரி தராருங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேர்த்து காசு வாங்கி விட்டுடுறாரு. ஓகேவா, அவரும் டிக்கெட்லாம் தரல, எல்லாம் கள்ளப்பணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து இது கொடுத்துக்கலாம். ஏன்னா வீடியோ 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 எல்லாம் பிரச்சனை இல்லை, நமக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் இங்கே மக்கள் வந்தோடனே இல்லை, பயங்கரமாக கூட பயங்கர ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. அவங்களும் ஆளையாக வராங்கன்னா சூப்பராக வீடியோ எடுக்கலாம் பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் மக்களே, இந்த வண்டியில் போனால் உங்களுக்கு ரொம்ப பொறுமை தேவை. உருட்டுது உருட்டுது அவ்வளோ உருட்டுது, ஸ்பீடு பார்க்குறீங்களா எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. செம்ம ஸ்லோங்க, இதுதான் இதோட மேக்ஸிமம் ஸ்பீடாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இந்த வண்டி ஓடாது போல. ஆடி 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 நம்ம மீட்ரு கேஜ் ட்ரெயினில் எப்படி போவோம், அதை விட மோசமாக போகுது. இதை பாருங்கள், 36-40 இதுதான் இதோட மேக்ஸிமம் ஸ்பீடாகவே இருக்குது. ரே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா இருக்குது. தெரியல, நம்ம தாக்கா சைடு போகிறச்ச விட நம்மளுக்கு ஸ்பீடாக இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு எல்லோரையும் நம்மளை தான் பார்க்காவாக இருக்காங்க. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் வெக்கம் வர்றதுனால கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். ஜிக்கா இருக்கா ஜாமி, நம்ம அடுத்தது இறங்க போகிறோம். ஒரு ஒரு ஸ்டாப்புங்க அவ்வளோ ஏறிக்கிட்டே இருக்குது வண்டிக்கு. எப்படி இருக்கு பாருங்க, ஜாம் பேக்கடாக போகுது வண்டி. ஆனால் ஸ்பீடு தான் இல்லை வழியே, இங்கே மக்கள் பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வண்டியை இவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ வெளில பஸ்ஸு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. பயங்கரமா இருக்க நினைக்கிறேன் டிரான்ஸ்போர்டேஷன். போலாம் ரைட், அடுத்த 1 hour 10-15 minutes நம்ம இறங்கிடுவோம் மக்களே. தண்ணி வழி பனி, தண்ணி வழி பனி பிணிகளே. அப்போ கைசா மாலுமே அது ஓபன் கியாதா கச்சாக கம்மே அது யாவே காம் கேலியே. இவரு நம்ம தமிழ்நாட்டுல வந்து வேலை பார்த்திருக்காங்க. எல்லாமே நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க பா. எப்பா ஆப் கிதர் சே பங்களாதேஷ் மே, பங்களாதேஷ் வேர் மக்களே நம்ம ஊர்ல எத்தனையோ ட்ரெயின்ல பாத்ரூம் புக் பண்ணிருக்கோங்க பங்களாதேஷ் ட்ரெயின்ல பாத்ரூம்ல இங்க நாலுல இல்ல ஒன்னே ஒன்னு மட்டும் தான் இருக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் தான் இருக்கு லேசாக இருக்கு, எப்படி இருக்குது பாத்ரூம் உள்ள திறக்கும் போதே வேண்டாம் அப்படின்னு பையா சொல்கிறாரு. எதுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் ஆத்தாடி. ஏய் இதா மக்களே, செம ஸ்மெல்லு வருது, மெயின்டெனன்ஸ் சுத்தமாக இல்லை, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே தான், யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை, எல்லாம் ஒன்றுக்கு பொறுத்து மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், டைரெக்டாக அப்படியே ரோட்லேயே வந்து நிற்கிது வண்டிலாம். அதாவது ட்ரெயின் ரோடு மேலேயே போகுது, கேட்லாம் சரியாக மூடுறது இல்லைங்க. நம்ம இறங்க வண்டியாக ஜஷோர் வந்தாச்சு. ஸோ நிறையா பேர் இறங்குறாங்க இந்த இடத்துல, அதாவது பெரிய ஊர் போல் இருக்குது. இதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து டைரக்ஷன் மாற்றி வேறு ஒரு பக்கம் போகும். அத்தாடி இந்த ரயில்வே ஸ்டேஷன் மேலே சூப்பராக இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிரேசி எக்ஸ்பீரியன்ஸுங்க உண்மையாக, இது வேற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ட்ரெயினை சரியாக சுற்றி காட்டல. இதான் மக்களே ட்ரெயின், நல்லா ஒரு செம்மையான ஒரு ஃபீல் தருது, அது மட்டும் உறுதியானா. நல்ல ஒரு ஓட்ட உடச்சலாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து இந்த மக்களுக்கு இதான் லைஃப் லைனு. ஸோ எதுவும் நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிலப்பா, எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இது ஒரு கப்ளிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ஏரியாவில் என்னையா இது அப்படின்னு தான் இருக்குது. இங்கே இன்ஜினே கொஞ்சம் வித்தியாசமாக தான் மக்கள் இருக்குது. எவ்வளோ கேப்பு பாருங்களேன், நம்ம ஊர்லலாம் இவ்வளோ கேப் வராதுங்க. ஆனால் ஏகப்பட்ட கேப்பு, பிஆர்னு போட்டிருக்காங்க பண்ணிங்களா,
பாரதிய ரயில்வேஸ் இல்ல அது பங்களாதேஷ் ரயில்வேஸ் இல்லை பக்கம் போடாதுலேன்னா நல்ல ஒரு சம பழகாததாம்மா இருக்குது இதில் டிரைவரை கரெக்ட் பண்ணி நம்ம வந்து லோக்கல் ரைடு போக முடியுமான்னு கேட்போம் ஏன்னா கேள்விப்பட்டிருக்கேன் இதெல்லாம் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக தான் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபைனலி ஒரு கிரேசி செகண்ட் கிளாஸ் ரைட் நம்மளுக்கு முடியுதுங்க இப்போ வாங்க அப்படியே வெளில போயிட்டு என்ன நல்லா இருக்கு சுற்றி பார்ப்போம் நம்ம ஆ கைசா சல் ரே காடி ஹிந்தி ஆயேகா ஹிந்தி லோகோ பேல சம பழ சார் தான் மக்கள்லாம் சம ஜாலியாக இருக்காங்க ஆனால் மக்களே ஒரு விஷயம் உறுதி ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் ஒன்றுமே இல்லைங்க ட்ராக்கோட கண்டிஷன்லாம் கொஞ்சம் பாருங்களேன் ட்ரெயினோட கண்டிஷனும் அதி பயங்கரமாக இருக்குது ட்ராக்கோட கண்டிஷனும் அதி பயங்கரமாக இருக்குது சேஃப்டின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என்னடா அங்கே வந்தே பாரத்து விடுற இங்கே வந்து ஒட்டு பாரியா ட்ரெயினு கிளம்பட 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 ஆடுது எது அறுந்து விழுமோன்னு தெரியாத மாதிரி ஒரு ரைடாக தான்ப்பா இருக்குது இங்கே இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லிவிங் அவ்வளோதான் இதே நம்மளுக்கு தாக்கா போனால் நல்ல விஷயம்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க மக்களே அப்படியே வெளில போகலாம் இப்போ இப்போ நம்ம இங்கேருந்து நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டே போயிட்டுருக்க போகிறோங்க ஜினைதா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகணும் நம்ம இப்போது அங்கேருந்து வந்து நம்ம நதியை நோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே போயிட்டு நிறைய ஹைலேண்ட் இருக்குமா இங்கே நதியில் அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு தாக்காக்கு அந்த சைடு போனீங்கன்னா அதான் உங்களுக்கு கல்ச்சரல் ஏரியாலாம் இந்த சைட்லாம் உங்களுக்கு வந்து நிறையா உங்களுக்கு இந்தியா மாதிரி தான் இருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது பட் இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் அதுக்கப்புறம் ஹைலேண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இருக்க லோக்கல் மக்கள் சுத்தமாக மொழி புரியலனால இல்லை செம்ம ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாம் ரொம்ப பழைய ஸ்ட்ரக்சராக இருக்குது புதுசாக எதுவுமே ரெனோவேட்டே பண்ணலை அதான் நம்ம போயிட்டு யாருக்கா ஹிந்தி தெரிஞ்சு அவங்ககிட்ட வலிக்கப்போ அடுத்தது எப்படி போகலாம் ட்ரெயினில் தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம ஊரில் இப்போ பார்க்கவே முடியாதுங்க ட்ராக் சேஞ்ச் பண்ணுற மிஷின் நம்மளது எல்லாம் இப்போ ஆட்டோமேட்டிக் ஆகிடுச்சு எந்த ட்ராக்ல ட்ரெயின் வரும் அதாவது அங்கேருந்து வரும்போது ரெண்டு மூணு ட்ராக்ல வரும்ல ஃபஸ்ட் ட்ராக்ல போடணுமா செகண்ட் ட்ராக்ல போடணுமான்னு சொல்லிட்டு இதில் தான் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க இதெல்லாம் நம்ம ஊரில் இப்போலாம் எப்படி இருக்குன்னு மறந்து போச்சு அந்த லீவரை பிடிச்சி இழுத்தா இங்கே உங்களுக்கு கயிறு இருக்குது பார்த்தீங்களா இது வழியாக சிக்னல் போவாங்க உங்களுக்கு ஸோ அப்படியே ட்ராக் வந்து சேஞ்ச் ஆகும் வேற மாதிரி இருக்குல்ல கேட்கும் போது இங்கே ஹைலைட்னால உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேயே சிம்மு கடைலாம் வச்சுருக்காங்க அப்புறம் இதான் நம்மளுக்கு கவுண்டரு கேட்டு பார்ப்போம் டிக்கெட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ஒரு வார்த்தை கூட இல்லைங்க வெறும் பெங்கால் மட்டும்தான் இருக்கீங்க அவங்க மொழி மட்டுமே அது தவிர வேறு எந்த மொழியும் கிடையாது எனக்கு மக்களே இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டேஷன்லாம் டிக்கெட் செக் பண்ணுறாங்க அதனால் டிக்கெட்டோடய வாங்க பெரிய பிரச்சனையாகிட போகுது டிக்கெட்லாம் வந்துட்டு சரியா சரி வாங்க மக்களே இங்கே ஒன்றுமே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது அவங்க பங்காளில் நம்மளுக்கு புரியல நம்ம பேசுகிற இங்கிலீஷும் புரியல மொழி லாங்குவேஜ் தான் அப்படியே வந்து இருக்கிற ஃப்ளோவில் போய்க்க வேண்டியதாக செம்ம சவுண்டாக இருக்குது வாங்க இப்போ நம்ம போயிட்டு இந்த ஜார் சுற்றி பார்த்துட்டு வருவோம் இப்போ இங்கே அடுத்த ட்ரெயின் வந்துருச்சுங்க செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லா ட்ரெயினும் பார்க்க தான் உங்களுக்கு வந்து நேரோ கேஜ் மாதிரி இருக்குங்க ஆனால் இதெல்லாம் நேரோ கேஜ்லாம் இல்லை எல்லாமே நம்ம ப்ராட் கேஜ் தான் பட் எவ்வளோ சின்னதாக க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் சத்தியமாக ட்ரெயின் எங்கே போகுதுன்னு தெரியாது அவங்ககிட்ட கேட்டாலும் புரிய வைக்க முடியல மேபி தாக்கா போகிற வண்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குங்க உள்ள சீட்லாம் ஜஸ்ட் லைக் இட் என்ன தல காஞ்சார காடி தாக்கா குல்னா அப் இந்தியா இந்தியா சே இந்தியா சே ஆமா யூடியூப் சேனல் ஆப் பங்களாதேஷ் இந்தியா மே பங்களாதேஷ் பங்களாதேஷ் சார் आपका இந்தியா சேனல் நாம் கே ஓ தமிழ் மே ஹோகா ட்ரான்சிட் பைட்ஸ் பங்களாதேஷ் கே நஹீ ஹோகா நஹீ தலைவர் நல்லா பேசானே आपका कैसा हिंदी समझ है थोड़ा सा திடீர்னு அந்த பையன் நல்லா பேசுறானல கியூட்டா இருந்துங்க ஐயோ ஐயோ வேற மாதிரி இந்த ட்ரெயினை அவசரமாக பார்க்கவான்னு சொல்லிட்டு அந்த பையன் கூப்பிட்டாரு டிஃப்ரெண்ட்டாக இது ஒரு கிளாஸ் ஆஃப் ட்ரெயினாக இது அதனால தான் வந்தோம் இதில் ஜென்ரேட்டர் கார்லாம் வச்சுருக்கேன் இங்கே நல்லா இருக்குப்பா இந்த வண்டி பார்க்குறதுக்கு ஃபைனலாக முடிவு பண்ணி தாக்கா போகிற வண்டியில் இஷ்யூஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு நம்மளை டிக்கெட் எடுக்க சொல்லியிருக்காங்க அது வந்து நம்மளுக்கு வெளியூர் போகிற வண்டி நல்லா சிட்டிங் கோச்சு சூப்பராக இருக்குமா அது நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம் இந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் டயர் நமக்கு ஒன்று ட்ரெயினில் நல்லா சீப்பாக தான் மக்கள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் இல்லை அப்படின்ட்டாங்க அப்புறம் பார்த்தா இல்லை கோட்டா மாற்றி போட்டாங்க ஒரு ரெண்டு ஸ்டேஷன் தள்ளி நம்மளுக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க இப்போது 145 rupees டிக்கெட் மொத்தமாக நம்மளுக்கு இங்கேருந்து அந்த ரெண்டாவது ஸ்டேஷன் போகிற வரைக்கும் அந்த ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு தெரில முதல்ல சிம்மு வாங்கணும் ஐயா அப்போ தான் நம்மளுக்கு வந்து பொழப்பு நடத்த முடியும் செமையாக இருக்குது
இந்த ஊர்ல நம்மளுக்கு வந்து ரிக்ஷா ரொம்ப அதிகமா இருக்குமாங்க பங்களாதேஷ்ல. அதனால நம்ம அதெல்லாம் வந்து தாக்கால போகும்போது எல்லாம் சுத்தி பார்ப்போம். இந்த இடத்துல அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து அழகா கால்நடையா நடந்து போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். இந்த மெகா கொய்யா இங்க சம விலை கம்மியா இருக்குங்க. கிலோ 50 ரூபா தானா தாக்கால. அப்ப நம்ம ஊர் பணத்துல 35 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். வேற லெவல். ஒரு கிலோ போட்டுப்போம். இவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. சாலோ செம்ம டேஸ்டாக இருக்குங்க இந்த கொய்யா. இல்லை இவ்வளோ விலை கம்மியாக விற்கிறாங்க நல்லா இருக்கு உங்களுக்கு. கே கிலோ டாலோ ஹிந்தி ஆயேகா தாதா ஹிந்தி ஆயேகா ஹிந்தி ஹிந்தி மாலும் ஹிந்தி பாருங்கள் பங்கால் சூப்பராக இருக்காங்க பாலுகானா. இங்கே அப்படியே நம்ம அப்படியே வைப் செட் பண்ணிட்டு போனால் தாங்க வேற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இங்கே நம்ம எதாவது சாப்பிடணும் போயிட்டு. மதிய டைம் ஆகிடுச்சு லஞ்சு சாப்பிடணும். ஸோ அந்த லஞ்ச் சாப்பிட்றதுக்கு நம்ம எதாவது நல்ல கடையை தேடணும். இங்கே பங்களாதேஷில் உங்களுக்கு வந்து பீஃப் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக மக்களே எல்லோரும் வந்து இங்கே பீஃப் தான் சும்மா அடித்து நவுத்துவாங்க. வேர்ல்டுலேயே எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ் தான் ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் பீஃப். இந்த பாருங்கள் எங்கிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு கறி தான் இருக்கும். நம்ம தான் என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றுமே எனக்கு புரியல. ஒரு நல்ல கறி ஊருக்கு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தான் இருக்குது. ஃபைனலி இங்கே எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கான ஆப்ஷனே இருக்க மாதிரி தெரியல. சமோசா கூட டவுட்டாக இருக்குது வெஜ்ஜாக இருக்குமான்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாவில் இருக்கிறதுலே பழமையான மசூதியாங்க அது. இந்த ஏரியாவுக்கே பயங்கர முக்கியமான ஒரு பிளேஸ் அது. இப்போ தான் வந்து தொழுக முடித்தாங்க. செம்மையாக இருந்துச்சு அது கேட்கும் போது. இந்த தொழுகையில் மெயினாக நான் முஸ்லீம் சொல்கிறேன் அவங்க முழு தொழுகையும் வந்து மைக்கில் போட மாட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அவங்க அந்த மைக்கில் போடுற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தொழுகை ஆரம்பிக்க போகிறோம் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றதான்னு நினைக்கிறேன். நீ யாரும் முஸ்லீம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு. கே ஏ வீடியோ வர யூடியூப் சேனல் தமிழ் மேகா தமிழ்நாடு அச்சா பங்களாதேஷ் பங்களாதேஷ் ஹிந்தி சமஜா ஹாஂ ஹிந்தி தமிழ் சப தமிழ் பைசா தமிழ் தமிழ் போல மூவி देखते பிரவாஸ் தற்பரே அப்னர் ஓ தெலுங்கு ஹே தெலுங்கு ஹே தமிழ் அலதா ஹே ஹாஂ அலக ரஜினிகாந்த் அதடா ஒரு டகனி ஆசி ஆசி பத்தா ஹாஂ விங்க வேற அடாவுளா தூக்கிட்டு தூக்கிட்டு போயிரறாங்க. இங்க வெஜிடேரியன் கிடைக்காத கூட மேட்டர் இல்ல. அவங்க வெஜிடேரியன் என்னன்னு புரிய வைக்கணும் அதுதான் பெரிய மேட்டர். கேக்குறீங்களா ஏ வெஜ் 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 புரிய மாட்டேங்குதுங்க சும்மா தலையாட்டுறாங்க தெரில. வெயிட் பண்ணுங்கள் நான் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் வரேன். இது வரைக்கும் சூப்பராக போச்சு. சாப்பாடு மட்டும் ஒயிட் ரைஸ் இருக்குது நம்மளோட லைஃப் சேவிங் கிட்டே வச்சு ஒரு குடி பிடிச்சிட வேண்டியதாக வாங்க. இந்த மாதிரி நாட்டுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுமே லைஃப் சேவிங் கிட். ஆஹா மொத்த கடையை நம்மளெல்லாம் பார்க்குது. ஆனால் இந்த ஏரியாவில் மக்களே எனக்கு செம்மையான ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் எல்லோரும் யூடியூபர் யூடியூபர் அப்படின்னு கூப்பிட்றாங்களா நல்லா இருக்கல கேட்கும் போதே அப்படின்னு. நான் இன்றைக்கி பர்சனலாக யூடியூப் பண்ண எடுத்துக்க மாட்டேன். இப்படி இவ்வளோ பேர் விரும்பி நம்மளை லைக் பண்ணுறாங்கன்னா நல்ல விஷயம் தானே அப்படின்ட்டு இருக்கு. சரிங்க ரைஸ் ஓட்டோம் சாப்பிடுவோம். மே இந்தியா சே தமிழ்நாடு ஆப்கா தேஷ் கூம்னே கேளியா ஆயா ஆஜ் கூம்னே கேளியா அச்சா ஹே பார் பாய் அனேக் கூட் பார்த்தீங்களா எல்லாம் எவ்வளோ வெல்கமிங்காக இருக்காங்க அப்படின்னு. அவங்க ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னோடே ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க சம மக்கள். பங்களாதேஷில் சாதத்தை அதாவது ரைஸுக்கு வந்து பாத்துன்னு வாங்கலாங்க நல்லா இருக்குல்ல நம்மளுக்கே ஒன்று வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கடையும் கேட்குது. அதுதான்டா பாசன்றது அதுதான்டா நேசன்றது அப்படின்னு நம்மளே விட்டு போட்டுக்க வேண்டியதான். நம்ம தாத்தா தான் சீக்கிரம் எனக்கு பாத்துவை சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. போதும்ப்பா பார்த்துது நான் சாப்பிட்ணும்ப்பா அப்படின்னு தான் இருக்குது. இருக்குங்க ரைஸ் வரட்டும் காட்டுறேன் உங்களுக்கு ரைஸ் காட்டுறேன்னு கேட்குறீங்களா எதையாவது காட்டுவோம். இப்போ தெரிதா மக்களே இதுக்கு பேர் நான் ஏன் லைஃப் சேவிங் கிட்டுன்னு இருக்கேன்னு. இங்கே ஒன்லி கறி மட்டும்தான் கிடைக்கிற ஊரில் நம்மளால் சாப்பிட முடியுது. ஊரெல்லாம் வயந்து பார்க்குது என்னடா பொடியுது அப்படின்னு சொல்லிட்டு கொக்கைனா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இது எங்கள் அம்மாவோட குக்கிங் அப்படின்னு நான் விட்டு போடுறேன். நல்லா இருக்குல்ல ரைமிங்கு சேலட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில போய் சொல்கிறேன். இப்போ நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். இன்னும் 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு ட்ரெயின் பங்களாதேஷ் அரிசி கூச்சுனே வெஜ் வெஜ் முட்டை அது இதுன்னு சொல்லிட்டு அடுக்கிறாருங்க. இந்த குட்டி குட்டி ஒரு மீன் இருக்கு அதெல்லாம் வந்துருக்கு. ஐயோ வேண்டே வேண்டாம் சாமி அப்படின்ட்டு சாரி ஐ எம் வெஜ். நான் எந்த நான் வெஜிடேரியன்ஸோட மனசையும் புண்படுத்தலை. நான் என்னோட ஃபீலிங்ஸை மட்டும்தான் சொல்கிறேன் ஓகேவா.
பதினஞ்சு ரூபாங்க நம்ம காசு இல்லை, பெங்காலி காசுக்கு 15 ரூபா, அதாவது பங்களாதேஷ் காசுக்கு. இப்போ நம்ம காசுக்கு 10 ரூபாய்க்கு நம்ம வந்து சாப்பிட்ருக்கோங்க இப்போ மதிய சாப்பாடு. என்ன கொடுமை சொல்லணும் சார். ஆ குட்டு நே, யூடியூப் பாய் பாய், நல்லா இருக்கே உங்க டீலிங். நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க, நீங்களா சாட மாட்டீங்க எங்களுக்கா காட்டுக்கன்னு சொல்லிட்டு. சோ இங்க எப்படி ஐட்டம் வச்சிருக்காங்க பாருங்க. ஓகே, இட கொரு கொ கொரு மங் சிக்கன் நீ கா பீஃப் பீம் பீஃப் ஆ ஏ முர்கி சிக்கன் சிக்கன் அவர் மச்சலி வெச்ச ஹே கெங்கடம ஹே ஆ மச்சலி ஆ மச்சலி கெங்கடம மச்சலி பைங் மச்சலி மேகா மீன்ல எத்தனை வெரைட்டி வச்சிருக்காங்க பாருங்க. இட பட்டர் மச்சலி ஓ பூரா மச்சலி ஆ மச்சலி ஜூ மச்சலி அதுவும் மீன் மீனோட தலை கிட்டா ஆ ஆத்தாடி எல்லா உயிரினங்களும் இங்க செத்து கிடக்கு. வந்தா செம்ம என்ஜாய் பண்ணுங்க. ஆனா இப்ப வரைக்கும் நம்ம முள்ளங்க 10 ரூபா 13 ரூபாய்க்கு சாப்பாடா. பங்களாதேஷ் வேற மாதிரிதான்ப்பா இருக்கு. அவ்வளவுதாங்க மக்களே, வி ஆர் பேக் டு ரயில்வே ஸ்டேஷன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மீட்டர் கேஜ் வந்தது கண்டிப்பா எனக்கு செம்மையா பிடிச்சிருந்ததுங்க. சி, அது ஏன்னா மீட்டர் கேஜ் சொல்றேன்னு தெரியல, கோச்சு பார்க்க சின்னதா தான் இருக்கு, பட் அது வந்து நம்ம பிராட் கேஜ், நார்மல் வண்டி தான். சூப்பரா இருந்துச்சுங்க இந்த ஜேர்னி, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கப்பா, நல்லா இருக்குப்பா பங்களாதேஷ். நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், லைக் போட்டுருங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாய். சப்ஸ்கிரைபா பண்ணி விடுங்களேன்.